हाई फ्रेंड्स वेलकम टू सली किचन किचने एपोमे सुत्तमा वच्चिकनुमा अदिल्लाम टक्कुनु सिंपला वेलैय मुडिक्कनुमा इंद वीडियो उंगलुक्कु रोम्बवे यूस्फुल्ला इरुक्कुंग नींगा नम्म चैनल फर्स्ट टाइम पाक्कुरींगना मरक्काम सब्सक्राइब पण्णिरुंग पक्कत्तुल वर बेल ऐकानैय क्लिक पण्णिरुंग ऊरुक्कुलाम किळम्बुरोम अप्पडिंगर टाइम्ल नमक्कु नरैय वेलैगल इरुक्कुंग अप्पडि इरुक्कुम्बोधुम कूड नम्म इंद गैस अडुप्पु पात्रम् कळुवुर स्टैंड इदेल्लाम नम्म नीट्टा कळुवि वच्चिट्टु पोयिट्टोम्ना ऊरुक्कु पोयिट्टु वंदु नमक्कु समैक्कुम्बोधु रोम्बवे रिलीफा इरुक्कुम ना अप्पडि उप पोट्टु स्टोर पण्णि वच்சிட்டு போனோம்னா நமக்கு வீட்டுக்கு வந்ததுமே நல்ல ரிலீஃபா இருக்குங்க இப்ப பாருங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சுத்தம் பண்ணி வச்சிருந்த கேஸ் அடுப்பு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு சமைக்க போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க அதுக்கு அப்புறம் உங்க வீட்ல மல்லிகை ஜாமானம்லாம் இந்த மாதிரி தீந்து போச்சு அப்படினா அந்த டப்பாவை உடனே வந்து காலி பண்ணி கழுவி வச்சிரணும்ங்க அப்பதான் வந்து நமக்கு நிறைய ஒரு மாச கணக்குல வந்து ச
வச்சிருந்தேன். இப்போ கவர் வந்து ரொம்பவே கொஞ்சம் பிசுக்குத்தன்மையாக இருக்கிற அப்படிங்கிறனால இது எல்லாத்தையுமே நான் கத்தி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்க போகிறேங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருட்களாக நீங்கள் மாற்றிக்கலாங்க. இதுக்குன்னு நீங்கள் விலை கொடுத்து காசு கொடுத்து கடையில் வந்து பொருட்கள் வாங்கி ஷோகேஸுக்காக அழகாக வைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சு பழகிக்கணுங்க. அதுதான் வந்து எந்த ஒரு குடும்ப பெண்ணுக்குமே ரொம்ப நல்லது. அவங்க வீட்டில் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, இவங்க வீட்டிலையும் இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சி நம்ம பார்த்தோன்னா நம்ம லைஃப்பை நம்ம வாழ முடியாது. நமக்கு தகுந்த மாதிரி வாழணும். நமக்கும் ஆசைகள் இருக்கும், இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டப்பாவை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டப்பா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம உப்பு வந்து தீந்து போன டப்பா தாங்க, இதை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எண்ணெய் ஊற்றின டப்பாவும் வந்து நல்ல பிசுக்குத்தன்மையாக இருந்துச்சு. நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி டப்பாவை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்காதுங்க. அப்பப்போ எதேது தீருதோ அதெல்லாம் கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சனில் வந்து ஒரு மலைப்பான வேலை தெரியாதுங்க. கிச்சனை எல்லாம் ஓர்ஸ் பண்ணணும், ஜாமானம் கழுவணும், இல்லை ரேக்கெல்லாம் வந்து நம்ம ஓர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் நமக்கு இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் அப்பப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். ஒரு கடுகை தீர்ந்து போனால் கூட அடுத்த டைம் அதை ஃபில் பண்ண போது விம்பாரோ இல்லை சோப்போ போட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேங்க ஜாமானத்தை போட்டு. அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து எண்ணெயும் உப்பு தீந்து போச்சுங்க. வீட்டுக்கு தேவையானதே மெயினானது எண்ணெயும் உப்பு தான். அதை வந்து டக்குன்னு சுத்தம் பண்ணி கழுவி யூஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டப்பாவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கழுவி அப்பப்போ நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனும் நீட்டாக இருக்குங்க, நம்மளுக்கு வந்து நிறைய வேலையும் இருக்காதுங்க. இப்போ பாருங்களேன், நான் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து ஒரு ஜூஸ் பாட்டிலுங்க, 10 ரூபா ஜூஸ் பாட்டில், அதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கவரை நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாட்டிலை வந்து தூக்கி போடாதீங்க. இதை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருளாக மாற்றலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பாட்டிலோட கவரை பிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் விம் லிக்விட் இருக்கு இல்லைங்க, அது கொஞ்சமாக இதில் பாத்திரம் கழுவுற லிக்விடை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு உள்ளே குத்தி நல்லா கழுவி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற வாசனை அது எல்லாமே சுத்தமாக போயிடும், அந்த ஜூஸோட வாசனையெல்லாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல்
நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்குன்னு தான் சொல்லலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து அப்பப்போ இந்த பாட்டில் ஜூஸ் எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி டைமில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கழுவிட்டேன். நாங்கள் சிங்க் வந்து அப்பப்போ இந்த நார், இந்த கம்பி ப்ரஷ் இதெல்லாம் கழுவி அப்பப்போ எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அப்படியே சோப்போடு தூக்கி வச்சுட்டோம் அதுனால் அதில் ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும். எந்த பாத்திரம் கழுவுனாலும் சரி, நம்ம வந்து அந்த சிங்க் கழுவுற ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவுற அந்த நார், ப்ரஷ்ஷு, கம்பி நார் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் காட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சிடணும். சிங்கையும் அப்பப்போ நல்லா சுத்தம் பண்ணிடணுங்க. சோப்பு தர இன்மை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே படிஞ்சிரும், அதுக்காக நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச டப்பாலாம் இந்த மாதிரி ஒரு துண்டை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து உப்பும் எண்ணெயும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறனால நல்லா இந்த மாதிரி ஒரு துண்டை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி தொடச்சிட்டு காய வைங்க. இந்த தண்ணியோடு கொண்டு போய் காய வச்சிங்க அப்படின்னா உள்ளே எல்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும், காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ள சின்ன ஒரு துணியை வச்சு கம்பி, அதாவது இந்த பணியாரம் கருதுன்னு சொல்லுவாங்க, அந்த பணியார கருதை உள்ளே இந்த மாதிரி வைட்டு நல்லா சுற்றி எடுத்தோன்னா உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வந்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ நம்ம இதில் உப்பு, எண்ணெய் இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அருவை வந்து அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப துரு பிடிச்சி போயிருங்க. இளநியெல்லாம் வெட்டுறதுக்காக நம்ம இந்த அருவா யூஸ் பண்ணுவோம். எல்லார் வீட்லேயும் இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி அருவாலாம் யூஸ் பண்ணுவோங்க. இந்த அருவாவை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க, ஈரம்லாம் இல்லாத மாதிரி. இல்லை நீங்கள் சோப்பு போட்டு கழுவுறதா இருந்தால் கூட கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி அருவாவை நல்லா கழுவி வச்ச அருவாதாங்க இந்த மாதிரி துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சீமெண்ணெயோ இது மேலே கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா துரு பிடிக்காதுங்க, ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்கும். ரொம்ப துரு பிடிச்சிச்சு அப்படின்னா அருவா வந்து ரொம்ப வீணாக போயிடும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுருங்க, ரொம்ப நாளைக்கு அருவா வந்து இப்படியே இருக்குங்க. பாருங்கள் இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் எந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு. இதை வந்து நீங்கள் பரனில் குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி தூரமான இடத்துல வச்சுருங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் குழந்தைங்க வச்சுருக்கவங்க. இந்த அரைமுடி தேங்காவை வச்சு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சட்னிக்காக ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேங்காவை கலட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு தேங்காவை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காவோட மட்டை இருக்கு இல்லைங்க, இதையெல்லாம் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன குறிப்பும் வீட்டு பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வேலையை மிச்சம் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சுரண்டி விட்டுட்டு ஒரு சின்ன கல்லை வச்சு இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சிக்கலாங்க. ரொம்ப சின்னதாக உடைக்கக்கூடாது, ஓரளவுக்கு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு உடச்சிக்குங்க. இப்போ இந்த இடத்தையெல்லாம் நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அடியில் முறத்தை வச்சுக்கிட்டு மேலே ஒரு துண்டை வச்சு இந்த மாதிரி சுத்தம் பண்ணோன்னா இடமே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இதை நேராக எடுத்து தரையில் தள்ளி விட்டீங்க அப்படின்னா கால்லையெல்லாம் குத்தும், இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து உப்பு போட்டு வச்ச டப்பாவில் எப்பயுமே இந்த மாதிரி அடியில் தேங்காய் மூடிய போட்டு வச்சிருவேன், அதாவது தேங்காவோட போட்டு வச்சிருவேங்க. இப்படி செஞ்சோம் அப்படின்னா உப்பு வந்து வேத்து போகாம நீத்து போகாம அந்த உப்பு எல்லாம் கரையாம நல்லா முழுசாவே இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எல்லா உப்பையும் கொட்டிட்டு இதில் வந்து மேலே ஒரு ரெண்டு ஓடை வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி வச்சிடலாங்க. நீங்கள் வந்து உப்பை எப்பயுமே கையில் எடுத்து பழகாதீங்க, ஈரத்தோடு நீங்கள் கை போட்டிங்க அப்படின்னா உப்பு எப்படி இருந்தாலும் நீத்து போயிடும். ஒரு ஸ்பூனை போட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பாட் இந்த டப்பாவில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் பிடிக்காதுங்க, ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தான் எண்ணெய் பிடிக்கும். இதில் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மந்த்லி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை அந்த குட்டி பாட்டில் நம்ம ஜூஸ் பாட்டில் கழுவுனோம் இல்லைங்க, சுத்தம் பண்ணோம்ல, அதில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த குட்டி பாட்டிலெலாம் யாருமா ஊற்றுவா, இதில் ஊற்றி என்னம்மா யூஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு இந்த மாதிரி ஒரு பின்னுக்கு நல்ல சேஃப்டி பின் பெரிய பின்னாக எடுத்து குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தோசைக்கு தேய்ப்போம் இல்லைங்க, அந்த துணியை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக நீங்கள் கடையில் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து அந்த தேய்க்கிற
ப்ரஷ் மாதிரி இருக்கும், துணியில் தான் செஞ்சுருப்பாங்க. அது வாங்கணுன்ட்டு இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற பனியன் கிளாத்து, நம்ம யூஸ் பண்ணாத கிளாத்தை இந்த மாதிரி வச்சு மடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சு இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி பார்த்து மடிங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையும் சுட்டுக்காதுங்க, கையிலையும் எதுவும் சூடுபடாது. இந்த மாதிரி குத்துனதுக்கப்புறம் தைக்கணுங்கிற அவசியம்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை குத்துனா போதும், நமக்கு வந்து இந்த துணி கொஞ்சம் அழுக்காயிருச்சுனா கூட தூக்கி போட்டுடலாம். வேற ஒரு துணி கூட செஞ்சு இந்த மாதிரி நம்ம ஸ்பூனை வச்சுக்கலாம், அந்த துணியை மட்டும் தூக்கி எறிஞ்சிடலாங்க. இப்போ தோசை மாவுக்கெல்லாம் நீங்கள் உப்பு சோடா இதெல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே சேர்க்காம, இங்கே பாருங்க நான் சால்ட்டில் கூட இந்த மாதிரி ஓடு போட்டு வச்சுருப்பேங்க. உப்பு அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக இருக்கும், எந்த ஒரு ஈரத்தன்மையும் இருக்காதுங்கிறதுக்காக. நான் வந்து தோசை மாவை ஏற்கனவே கலந்துட்டேங்க, அதை வந்து கரண்டியில் தான் வச்சு கலந்தேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல, அதுக்காக நான் உங்களுக்கு தனியாக ஒரு கரண்டி வச்சு கலக்கி காட்டுறேன். உப்பும் சோடாவும் இந்த மாதிரி சேர்த்துனது அப்புறம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு மாவுல சேர்த்துனீங்க அப்படின்னா அங்கங்க அந்த சோடா மாவு கொஞ்சம் மஞ்சளா தெரியும். அது தெரியாதுங்க, நம்ம என்னதான் கலக்கினாலும் ஒரு சில டைம் வந்து அங்கங்க கொஞ்சம் நின்றுரும் உப்பு இல்லைன்னா சோடா மாவு. அதனால நீங்க இந்த மாதிரி உப்பையும் சோடாவையும் தண்ணியில ஒரு கரண்டி, நம்ம மாவுக்கு எப்படியோ கரண்டி எடுப்போம் இல்லைங்க, அந்த கரண்டியிலேயே ஊத்தி கலக்கி ஊத்துனீங்கன்னா அந்த மஞ்சள் தன்மை இருக்காதுங்க. நம்ம தேங்காய் சட்னி அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் நாலு பல்லு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னியில எப்பயுமே பொட்டுக்கல்லை கொஞ்சம் கம்மியா சேர்த்து அரைச்சிங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல்ல நல்ல ருசியா இருக்குங்க. இந்த சட்னி கெட்டு போகாமல் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கையெல்லாம் விட்டு வலிக்காமல் இந்த மாதிரி குளிக்க ஊற்றுனீங்கனாலே போதுங்க, ரொம்ப நேரம் சட்னி கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாசக்கணக்கானாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ நான் இதை வந்து எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்கள். நான் யூஸ் பண்ண பாட்டில் எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்க. அந்த பாட்டிலில் வந்து தோசை ஊற்றும் போது தோசைக்கு மேலே ஊற்றுறதுக்கு தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயை ஊற்றி கடுகு பொருட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மேலே கேஸ் அடுப்பை சுற்றி அந்த எண்ணெயெல்லாம் தெரிக்காமல் இருக்கும். இப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி கருவேப்பிள்ளையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த கரண்டியிலேயே நம்ம தோசை சுடுவோம் இல்லைங்க, அந்த கரண்டியிலேயே வந்து இந்த மாதிரி மெதுவாக போட்டோம்னா போதும் எல்லாமே சட்னியில் வந்து விழுந்துருங்க. இதுவும் ஒரு புது ட்ரிக்ஸு. இதுக்காக நம்ம தனியாக கடாய் வச்சு கடுகு கருவேப்பிள்ளை போட்டு வணக்கணும்னு இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் தோசை தான் சுட போகிறோம் அப்படின்னா தோசை கல்லிலேயே நம்ம இதை தாளிச்சிக்கலாங்க. இப்போ நான் ரெடி பண்ண வச்ச துணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம கையே சுடாதுங்க. எண்ணெய் பாட்டிலையும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனாக இருக்கிற டைமில் கூட கீழே கீழே எதுவுமே எண்ணெய் சிதறாது. நல்லா அழகாக வட்டமாக ரவுண்டாக தோசையை போட்டதுக்கப்புறம் மேலே இதை ஊற்றுறதுக்கு ரொம்பவே அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸ்பூன்னா கூட மெத்தி ஊற்றணும், இதை இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டோன்னா முடிஞ்சிச்சுங்க, அழகாக தோசையை சுட்டி எடுத்துடலாம். நான் வெறும் ரேஷன் அரிசி மட்டும் பயன்படுத்தி இந்த தோசை சுட்டேங்க. இதோட ரெசிபி வந்து ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தோசை எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் முட்டை நீங்கள் ஒரு 10 முட்டை கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து சில டைம்ஸ் ஊல முட்டையை கூட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தண்ணியில் முட்டையை போட்டோம் அப்படின்னா மேலே மிதந்துச்சுன்னா அது ஊல முட்டைங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம முட்டையை கழுவி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா கிருமிகள்லாம் எதுவும் இருக்காது. சில முட்டைகள்லாம் வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா முட்டையில் கூட கிருமி இருக்குங்க, அந்த முட்டையோட ஓடில் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. அதுக்கப்புறம் ஹோல்சேலில் பாட்டில் வந்து ஒரு 7-8 பாட்டில் வாங்கினேங்க. இது எல்லாமே வந்து 30 ருபீஸ், 20 ருபீஸ், 25 ருபீஸ் இந்த மாதிரி ரேட்ல தான். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, ஏன்னா அதில் தான் இப்போ நிறைய அதிகமாக கிருமி இருக்குங்கிறாங்க. அதனால் வாட்டர் பாட்டிலை மட்டும் தயவு செஞ்சு மாற்றிடுங்க, புது பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் சுத்தம் பண்ணி சோப்பு போட்டு சுடுதண்ணி ஊற்றி கழுவுனாலும் அதில் கிருமிகள் இருக்குமாங்க. அதனால் நீங்கள் புது பாட்டில் வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு டைமோ யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான பாட்டில் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு புது பாட்டில் வாங்கினதும் இந்த மாதிரி சோப்பை போட்டு கழுவி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து தண்ணியை பிடிச்சிக்கலாங்க. நான் இந்த மாதிரி பாட்டில் வாங்கினதும் தேவையான அளவுக்கு பாட்டில் எடுத்து இந்த மாதிரி கழுவி நல்லா காய வச்சிருவேன். நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட்டு வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அழகாக வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ரொப்பிட்டு போயிடலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பாட்டிலை பார்த்தா தான் இன்னும் அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு தோணும். என் வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.